ஆண்டவரை உமது இரத்தத்தால் குளம் மொழி மக்களிடம் நாடு ஆகிய நின்றும் எங்களை மீட்டுக்கொண்டீர் எங்களை ஆச்சுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் அல்லேலூயா லூயா எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலை ஆமீன் நம் ஆண்டவராக இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே இறை வாசங்கள் கடவுளுக்காக நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்பதற்கு அவருக்காக நாம் காயப்படுவதற்கு தயாராக இருக்கிறோமா அவமானப்படுவதற்கு தயாராக இருக்கிறோமா எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நம்மால் வாழ்வதற்கு ஏன் நாம் தயக்கம் காட்டுகிறோம் ஏன் இயலவில்லை என்பதையெல்லாம் நாம் அந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம் கடவுளுக்காக எப்போதும் திருத்துளைப் போல சாட்சி பகரக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு சிறப்பாக அந்த நாளிலே இந்த திருப்படையில் ஜெபிப்போம் தவறிய தருணங்களுக்காக மனமருந்தி ஆண்டவருடைய பாமன்னிப்பை வேண்டுவோம் எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் இறக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவாழ்வு கலைத்துச் செல்வாராக ஆமீன் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிரேத்துவே இரக்கமாயிரும் கிறித்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இறைவா நேர்மையான மனத்தினரின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரை உமை தாழ்முடன் வேண்டுகின்றோம் எங்கள் இதயங்களும் உக்கு ஏற்ற மன்றாட்டைப் புரிவதாலும் என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உமை என்று மேன்மைப்படுத்துவோமாக உமோடு தூய ஆவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமங்கனமாகிய கிரித்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறை வார்த்தையை தியானிப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய யோவான் எழுதிய நச்சயத்தில் இருந்த வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கே தூய யோவா நச்செய்தி பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினைந்து வரை அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு உடல்நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின் பின்தொடர்ந்தனர் இயேசு மலைமேல் ஏறி தம்சிடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ்விருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திருளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் இங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிழைப்பிடம் கேட்டார் தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிழைப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சிடருள் ஒருவரும் சீமோன் பேதருவின் சகோதரருமான அந்திரையா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் தரையாய் இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறை ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறு மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கோரினார் மக்கள் உண்டவின் ஐந்து வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கூடைகளை நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அரும் கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு உமக்கு புகழ் தாயும் தந்தை மான இறைவனில் அன்புக்குரியவர்களே நமக்கு முன்னால் இன்றைக்கு ஆண்டவர் எழுப்பக்கூடிய கேள்வி ஆண்டவர் நமக்காக அதிசயங்களையும் அற்புதங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அவர் நமக்காக எந்த தேவைகளை நமது தேவை நிறைவு செய்வதற்காக அவர் எத்தகைய செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு கடவுள் தயாராக இருக்கிறார் ஆனால் நாம் எல்லோரும் அவருடைய அந்த ஆற்றலிலே நம்மை குணமாக்குகிற வளமாக்குகிற செழுமையாக்குகிற அந்த ஆற்றலில் நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோமா அவருடைய பராமரிப்பிலே நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக சந்தேகங்களுக்கு நாம் இடம் கொடுக்க நாம் எப்போதும் தயாராக இருக்க மாட்டோம் சந்தேகங்கள் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக இயலாது கடவுள் என்னோடு இருக்கிறார் எனக்கு தேவையானதை செய்வார் என்ற நம்பிக்கை மிக ஆழமாக நமக்கு வேறுபடும் அந்த நம்பிக்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் இன்னும் நேர்நிலையான எண்ணத்தோடு வாழ்வதற்கான ஆற்றலை நமக்கு கொடுக்கும் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் அதைத்தான் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவை பற்றி போதித்ததற்காக திருத்தூதர்களுக்கு தண்டனையை கொடுக்கின்றார்கள் அந்த திருத்தூதர்கள் ஆண்டவருக்காக தண்டனை அனுப்பிவிதை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டுச் செல்வதை பார்க்கின்றோம் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் என்று பார்க்கின்றோம் இந்த திருத்தூதர்களுடைய விவகாரத்திலே கமாலியல் என்ற இறைவாக்கினர் அந்த திருச்சங்க உறுப்பினர் மிக தெளிவாக சொல்லுவதை பார்க்கின்றோம் அவர் இறைவாக்காகவே சொல்லுகின்றார் இவர்களுடைய திட்டம் மனிதருடைய திட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் அது அழிந்து போகும் இத்தகைய வரலாறு நமக்கு நிறைய உண்டு ஆனால் இவர்கள் உண்மையிலேயே கடவுளுடைய பெயரால் இவர்கள் போதிக்கிறார்கள் செயல்படுகிறார் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் கடவுளோடு போரிடுபவர்கள் ஆவீர்கள் என்று அவருடைய எச்சரிப்பதை பார்க்கின்றோம் எனவே கடவுளுடைய காரியத்தை யாரும் எப்போதும் தடுக்க இயலாது அதை முடியாது அதை நிறுத்தி வைக்கவும் முடியாது ஆனால் கடவுள் எப்போது அதை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற நிச்சயமாக செயல்படுத்துவார் இந்த உலகிற்கு ஏன் அகில உலகிற்குமே அரசராக இருக்கக்கூடிய பாமர மக்கள் அவர் உணவு கொடுத்ததை பார்த்து மகிழ்ந்து இவர் தான் நமக்கு இறைவாக்கு என்று சொல்லி அரசராக அவர்கள் போது அவர் அவரிடமிருந்து கடந்து சென்றார் என்று சொல்லி வாசிக்கின்றோம் எனவே ஆண்டவர் இந்த உலக பார்வையிலான அதிகாரத்தையோ பெருமையோ தேடக்கூடிய ஒருவராக அல்ல மாறாக அவர் மின்னுலகு சார்ந்தவற்றையே மேன்மையான காரியங்களை நாடக்கூடியவர்களாக கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை நமக்கு தூண்டி எடுப்பக்கூடிய இறைவாய்க்கினராக நம்முடைய அன்பு தெய்வமாக ஆண்டவர் இயேசு இம்மண்ணுலைகளே வாழ்ந்தார் என்பதைத்தான் என்ற நச்செய்து நமக்கு எடுத்து எம்புகிறது எனவே அன்புக்குரியவர்களே நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய ஆற்றலிலே பராமரிப்பிலே நம்பிக்கை வைக்கிறோமோ அப்பொழுது நாம் சந்திக்கிற துன்பங்களை பற்றி நாம் எப்போதும் கவலைப்பட மாட்டோம் திருத்துதரிடமிருந்து அதே மனநிலை நம்மிடமும் இருக்கும் கடவுளுடைய பெயராலே நான் அவமதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறேன்னு என்று சொல்லி நான் மகிழ்ச்சி தான் அடைபோமை ஒழிய மாறாக துயரப்படவோ அல்லது அவநம்பிக்கைக்கு உள்ளாகவோ அல்லது அச்சப்படவோ நாம் எப்போதும் செயல்படுவது அத்தகைய ஒரு செயல்பாட்டுக்கு நாம் கடந்து செல்ல மாட்டோம் எனவே சிறப்பாக இந்த நாளிலே ஆண்டவர் பசியோடு இருந்த மக்களுக்கு உணவு கொடுக்கிறார் நாமும் நம்முடைய வாழ்விலை எப்போதும் பசியோடு இருக்கிறோமோ கடவுளை தேடிச் செல்கிறோமோ அப்பொழுது நமக்கும் வாழ்வதர்கிற உணவை கடவுள் தருவதற்கு தயாராக இருக்கிறார் அந்த வாழ்வு தருகிற உணவை நாம் பெறுவதற்கு சில சமயங்களிலே துன்பங்களை துயரங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அது தவிர்க்க முடியாதது அதனை எதிர்கொள்வதற்கு நாம் அச்சப்பட்டு கொண்டு விலகி நின்றோம் என்று சொன்னால் கடவுள் தருகிற வாழ்வு தருகிற விருந்திலே நான் பங்கெடுக்க முடியாதவர்களாக நாம் இருக் இருந்து விடுவோம் எனவே இந்த நாளில் சிறப்பாக ஆண்டவரை உன்னுடைய வாழ்வதர்கிற விருந்திலே நான் பங்கெடுப்பேன் யதார்த்தத்திற்கு என்னுடைய புத்திக்கு என்னுடைய அறிவுக்கு அது நிகழக்கூடியது அல்ல என்று தோன்றினாலும் கூட உங்களுடைய ஆற்றலாளில் நீ எனக்கு செய்து காட்டுவீர் நீர் வல்லமை மிகுந்தவர் ஆற்றல் உடையவர் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைவதற்கு அதனால் நாம் வாழ்விலை சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் அவருடைய உடனிருப்பை கண்டுகொள்வதற்கு சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பள்ளியில் தொடர்ந்து ஜபிப்போம் நம்மையே காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக ஏனெனில் முதல் வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை மூக்க ஒப்புக் கொடுக்கிறோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக ஏனெனில் முதல் வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடியை மனித உழைப்பின் பயனமான இந்த ரசத்தை மோக்க ஒப்புக் கொடுக்கிறோம் இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றிடலும் ஆண்டவரை இறைவா நாங்கள் இன்று உமது திரும்ப நோப்பு கொடுங்க இப்படி உகந்தது ஆபதாக ஆண்டவரே என் குற்றம் நீங்கள் என்னை கழிவறலும் என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் இணைந்து ஒப்பிடுகிற இந்த காலை திருப்பலியானது எல்லாமல்ல வானகத்தந்துக்கு ஏற்புடையதாக இருக்குமாறு ஜபிப்போம் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது தூய திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்துபடி ஏற்றுக்கொள்வாராக ஆமேன் ஆண்டவரி உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உண்மை வேண்டுகின்றோம் அதனால் அவை உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிரித்து வழியாகவே மன்றாடுகிறோம் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே தூயவரான தந்தையே எக்காலத்தில் உம்மை பொழுதுரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் ஈயாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும் கிறிஸ்துவழியாகவே ஒழியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர் விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்திரளாயிற்று ஆகவே வானக தூதர் புனித அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை மகிழ்ச்சியோடு வாழ்த்துரைத்து சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகம் மன்னவும் மதம் ஆட்சியாளரை உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரா வருகிறவர் ஆசிரியர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நேர்மெய்யாகவே தூயவர் தூய்மை அடைத்திருக்கும் ஓற்று ஆகவே உமது தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டும் என மைமன்று ஆடுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு குறைத்தபின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து ரெண்டு செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஆவண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது நம் நம்பிக்கையின் மறைபொருள் உலகின் மீட்பறி எங்களை மீட்டருளும் உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறித்தவன் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தை மோக்கோப்பு கொடுக்கிறோம் ஓம் திருமண ஊழியம் புரிய தகுந்திறுவனங்களை ஏற்றுக்கொண்டே ரெனவே மோக்க நன்றி செலுத்துகிறோம் மேலும் குறித்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்முடன் மன்றாடுகிறோம் இறைவா உலகெல்லாம் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் பால் சாமி எல்லா திருநிலைநர் ஆகிய அனைவரையும் அது அன்பில் நிறைவேறச் செய்திருளும் மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியின் எங்கள் அனைவரும் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான மாற்றுமிக்க மறியால் அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கரைத்து வழியாக உம்மை போர்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா இறைவனாகிய தந்தையே தூயாவை பொன்றிப்பில் എല്ലാ പുഴുമാക്ഷിയും എറും ഉമക്ക് ഉരയതി ആമേ ആമൈ ആ நம் ஆண்டவர் இயேசு எஸ் கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள விண்ணுலிகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரை தீமை அணையத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடனரிடமே என்று ஆடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாகு நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் ஏன் மீட்பராக இயேசு கருத்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதை ஆண்டவராக இயேசு கருத்தவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திரு தூதர்களுக்கு முடிந்தீரே எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையளி திருள்விராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே ஆமீன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவர் திரு அமைதி மகிழ்ச்சியோடு பயந்து கொள்வோம் நம் ஆண்டவர் இயேசு கரைத்தவின் திரு உடலும் திரு ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை தந்திரளும் ஆண்டவரே இயேசு குறைத்துவை நான் உட்கொள்ளும் அது திருவுடலும் திரு ரத்தமும் என நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாகாமல் உமது பரிவிறக்கத்தால் என் மனதுக்கு உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பதாக இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகினரின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே ஆண்டவரே நீர் என் இல்லத்துள் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலும் எனது ஆன்மா நலமடையும் கிறித்தவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக நம் ஆண்டவர் இயேசு குறித்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார் நாம் ஏற்புடையவராகும்படி உயிர் அல்லே லூயா நன்றியோடு மன்றாடுவோம் ஆண்டவரை உமது பரிவிரக்கத்தால் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தலும் அமை வேண்டுகின்றோம் அதனால் உம் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக ஏனென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் லூயா ஆவி உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமை சென்று வாழ்வோம் வாழ்வின்படி நம்ம தொடர்கிறது அலி லூயா அலி லூயா இறைவா உமக்கு நன்றி லூயா அலி லூயா